அமெரிக்காவில் 45 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான அளவில் வெப்பம் இருப்பதால் மக்கள் தங்களை வெப்பத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ள பலவற்றை பின்பற்றி வருகின்றனர். ஆம், தண்ணீர் பருகுவது, அவசியமற்று வெளியில் செல்வதை தவிர்ப்பது, நிழல் தரும் இடங்களில் தஞ்சம் என பல்வேறு தற்காப்பு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். வெயில் என்பது எந்த நாட்டு மக்களுக்கும் ஒரு பெரும் அச்சுறுத்தல் தான். அதன் அளவு கடந்து செல்லும் போது அமெரிக்காவில் 35 வயது பெண் ஒருவர் 2 லிட்டர் தண்ணீரை, அதாவது 4 பாட்டில்கள் அளவுள்ள தண்ணீரை பருகியதாலேயே உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜூலை 4வது வாரத்தில் தனது கணவர் மற்றும் 2 இளம் மகள்களுடன் பயணத்தின் போது ஆஸ்லே சம்மர்ஸ் கடுமையாக நீரிழப்புவை உணர ஆரம்பித்தார். இந்த நிலையில் நன்றாக உணர சிறிது நேரத்தில் அதிக அளவு தண்ணீர் குடித்து முடித்தாள். சில நிமிடங்களில் ஒரு பெரிய அளவு தண்ணீரை பருகிய பிறகு சரிந்து நீர் நச்சுத்தன்மையால் இறந்தார் என கூறப்படுகிறது. தண்ணீர் நச்சுத்தன்மை என்பது மிக விரைவாக அதிக தண்ணீரின் குடிப்பதால் ஏற்படும் அரிதான விளைவாகும். இது குறித்து டாக்டர் பிளேக் ஃபரோபர் கூறும்போது, கோடை காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படக்கூடும், ஆனால் தேவையான அளவு தண்ணீரை மட்டுமே அருந்த வேண்டும். தேவைக்கு மீறி செல்லும் போது உயிரை பறிக்கும் அபாயங்கள் நிகழும். அதற்கு இது ஒரு சான்று என கூறியுள்ளார்.